ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, காரசேமியா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுட்டேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நான் சேமியாவை போட்டுக்கலாம். சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், சேமியாவை வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே வறுத்துட்டே இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வேறு விதத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். திரும்பி நான் அதே பேன் தான் வச்சுருக்கேன். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு, 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அது மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, 1 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலரிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இப்போ வறுத்து வச்சு இந்த சேமியாவை போட்டுக்கலாம். இப்போ சேமியாவை நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சேமியா டக்குன்னு வெந்துடும். அதனால் 1 கப் தண்ணியே கரெக்டாக தான் இருக்குது எனக்கு. பாருங்கள், தண்ணியே எதுவுமே இல்லை. அதனால் சேமியா நல்லா வெந்துடும் அந்த ஈரப்பதத்துலேயே. இப்போ நான் 1-5 நிமிஷம் மட்டும் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு வைக்கிறேன். இருக்கட்டும் 1-5 நிமிஷம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட காரசேமியா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு கலரி கூட கட்டுறேன் பாருங்கள். நல்லா சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா செமையாக வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். ஸோ இதே மாதிரி சேமத்தில் நீங்களும் காரசேமியா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.